நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தெரியாதா, அதுக்குள்ள ரெண்டு பாட்டு நாலு ஜோக்குன்னு அடிச்சிருப்ப. இப்ப அமைதியா உட்கார்ந்திருக்க. என்னப்பா, என்ன விஷயம்? உட்கார். எதுக்கு? அட உட்காருக்கா. உட்கார்ந்துட்டேன், என்னன்னு சொல்லு. என்ன அப்படி பாக்குற? இல்லக்கா, கூடவே தான் இருந்திருக்கேன். எல்லாமே நீ தான் பண்ணிருக்க. ஆனா திடீர்னு யோசிச்சு பார்த்தா நான் உன்ன கவனிச்சுக்கவே இல்லைன்னு தோணுது. இது என்ன புது கதையா இருக்கு? இல்லக்கா, நிஜமா தான் சொல்றேன். புரியல. இல்லக்கா, நம்ம சில பேர் கூடவே இருப்போம், ஆனா அவங்களுக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும்னு யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஆனா திடீர்னு ஒரு நாள் யோசிச்சு பார்த்தா என்னடா இப்படி இருந்துட்டோமேன்னு தோணும். சரி, அதுக்கு என்ன? இப்போ கல்யாணம் ஆகி போக போறேன்னுதான் பக்குன்னு இருக்குதுக்கா. உனக்கு நான் எதுவும் பெருசா செஞ்சதே இல்லல. கல்யாணம் எங்க போறேன்? இதே வீட்ல தானே இருக்க போறேன். அப்பா கண்டிஷனா தான் சொல்லிட்டார்ல, வீட்டோட மாப்பிள தான் வேணும்னு. சரிக்கா, என்னதான் வீட்டோட மாப்பிள இருந்தாலும் மாப்பிள மாப்பிள தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கா தம்பி உறவை விட புருஷன் பொண்டாடி உறவு தான் பெருசாயிடும். யார் சொன்னா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, அது அப்படிதான். இப்போ என்ன சொல்ல வர? என்னை கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் பழைய அக்காவை நான் உரிமையோட நடந்துக்க முடியாதுல்ல. என்னாச்சு உனக்கு? ஏன் என்னனுவா பேசுற? நான் சொல்றது நிஜமா பொய்யா? ஆ, உனக்கு கல்யாணம் ஆன மட்டும் நீ பழைய மாதிரி வந்துருவியா? பொண்டாட்டி புடவை பிடிச்சு சுத்த மாட்டே? கண்டிப்பா மாட்டேன். சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லாத. இல்லக்கா, இந்த நிமிஷம் சொல்றேன்க்கா, இந்த அழகு ரொசூரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு என் அக்கா தான் ஃபர்ஸ்ட். பெத்த தாயை கட்டின பொண்டாட்டி எல்லாம் அப்புறம்தான். அழுகுரு? ஆமாங்கக்கா, ஏதோ விளையாட்டு சொல்றேன்னு மட்டும் நினைச்சிடாத, சீரியஸா தான் சொல்றேன். சர்ரா சர்ரா, உனக்கும் அப்படிதான் எனக்கு தெரியும். என்ன சிரிச்சு மழுப்புற? அழகுரு, நீ தான் எனக்கு மூத்த பிள்ளைன்னு சொல்லல. ஏன் இப்ப தேவையில்லாம பாசமலர் படம் ஓட்டுற? என்னன்னு தெரியலக்கா, கூடவே இருந்த உன்னை நல்லா கவனிச்சிருக்கலாம், உனக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம், அப்பெல்லாம் விட்டுட்டேன். இப்ப நீ கல்யாணம் போற, உனக்கு என்னென்னமோ செய்யணும் தோணுது, ஆனா அது எங்க ஆரம்பிக்கணும் தான் தெரியல. லூசு பயல, ஏதா செஞ்சாதான் நீ என் தம்பியா? இல்லக்கா, நீ சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது செய்யணும்ல. உன்ன மாதிரி ஒரு தம்பிக்கு அக்காவா இருக்கிறதே சந்தோஷம்தான். அதை விட வேற என்ன வேணும்? நிஜமா சொல்ற? ஆமாண்டா, நீ எதுவும் பண்ண வேண்டாம், காலம் பூரா இப்படியே இரு, அதுவே போதும். எப்படி குடிச்சிட்டு வந்து தினம் ராத்திரி கதவை தட்டுறதா? நான் அதை சொல்லல. நீ அக்கா அக்கான்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுறியே, அதே பாசத்தோடு இரு, போதும். அது போதுமா? ஆமாண்டா, அது போதும். வேற ஒண்ணும் வேணாமா? வேண்டாம். என் அக்காக்கு நிச்சயதார்த்தம், ஏதாவது பண்ணணும்னு தோணுது, ஆனா என்ன பண்ணலாம்? உனக்கு ஏதாவது பிடிச்சதா கேள? எனக்கு பிடிச்சது ஒன்று பண்ண, நல்ல கண்ணாடி வளையலாம் வாங்கி கொடு. வளையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சிரிக்கிற? ஏங்கா, தம்பிக்கு கஷ்டம் வைக்க கூடாதுன்னு இருக்கிறதுலே எல்லாம் குறைச்சலா கண்ணாடி வளையல் கேட்குறியா? அதெல்லாம் இல்லடா, நிஜமாவே கண்ணாடி வளையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்காக வளையல் வாங்கினேன், ஆனால் உனக்கு பிடிச்ச கண்ணாடி வளையல் தான் வாங்க முடியல. கோச்சுக்காத, இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க.
என்னடா அது, எதுக்கு இதெல்லாம்? உன் ரேஞ்சுக்கு தங்கமே கம்மி தான், பிடிச்சிருக்கா? நிஜமாவே நான் அதை எதிர்பார்க்கல. ஏது உனக்கு இவ்வளோ காசு? நல்லது நடந்தா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. குடி. ரொம்ப அழகா இருக்குடா. நல்லா இருக்கா? அவ்வளவுதான். நல்லா இருக்கா? உனக்கு இவ்வளவு செலவு வைக்கிறது கஷ்டமா இருக்கு. இன்னொரு தடவை வாங்கிட்டு வந்தேன்னா வேணான்னு சொல்லிடுவேன். இதை மட்டும் வாங்கிட்டேன். ஆமா, என் தம்பி ஆசையா முதல் முறையா வாங்கிட்டு வந்திருக்கான். எப்படி நான் வேணான்னு சொல்லுவேன்? பாத்துக்கா, அத்தான் வாங்கி அவசரத்துக்கு அடகு கடை வச்சிட போறாரு. என் உசுரே போனாலும் இந்த வளையல் நான் கையில இருந்து கழட்ட மாட்டேன். இவனுக்குள்ளே ஏதோ இருந்திருக்கு பாரு. சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வளையல் கிடைச்சதுனால இல்ல, என் தம்பி நீ வாங்கிட்டு வந்ததுனால. இரு. ஹலோ, நான் ரேவதி பேசுறேன். ஆமா, டிரைவர் வந்திருக்காரா? கொஞ்சம் சீக்கிரம் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்து விடுங்க. சரி, ஓகே. இந்தாங்க. என்ன இது? டீக்கா. நான் கேக்கலையே. அண்ணன் கொடுத்து விட்டாரு. நான் உங்ககிட்ட டீ கேட்டேனா? இல்லக்கா. அப்புறம் ஏன் அடம் பிடிக்கிற? டீ மட்டும் குடிச்சிருக்கா, உனக்கு பெரிய புண்ணியமா போகும். இல்லனா அவர்கிட்ட மல்லு கட்ட முடியாது. என்னடா உன் கூட பெரிய பிரச்சனையா இருக்கு? ப்ளீஸ் கா. இல்ல, ஒரு டீ குடிக்கறனால ஒன்னு குறஞ்சு விர மாட்டாங்கன்னு சொல்றவங்க கிட்ட இப்ப எதுக்கு எனக்கு தேவையில்லாம டீ வாங்கி தரறன்னு கேள்றா? என் ஃப்ரெண்டோட சகோதரி, ஒரு டீ கூட நான் வாங்கி தர கூடாதா? வேணானா விட்டுறலாம்ல. கொஞ்சம் குடிச்சிட்டே பாக்குறது. இதை மட்டும் குடிச்சு பாருங்க, சும்மா தலைவலி சிட்டா பறந்துற. எனக்கு தலைவலிக்குதுன்னு யார் சொன்னாங்க? உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது. எனக்கு டீ வேண்டாம். ஸ்பெஷல் டீ கா. டேய், என்னடா உன் பிரச்சனை? கா டீ கா. அது வெறும் டீ தான், அதுக்கு பின்னாடி எந்த உள்நோக்கமும் கிடையாது. தைரியமா குடிய. சரி குடு. உங்களுக்கு நிச்சயதார்த்தம் உண்டு. அழகர் சொன்னான் வந்து ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? உங்கள் நிச்சயம் உங்கள் முழு மனசோடையும் உங்கள் முழு சம்பவத்தோடையும் நடக்குதா? ஏய் டிரைவர், யாருப்பா வண்டியா? இந்த வெயிலில் இப்படி ஒரு வெயிட்டிங்கை போட்டுக்கிட்டு எடு, ஏறுங்க. உங்கள் விஜய்.
முருகேசா, பையனுக்கு சொத்து பத்துன்னு என்ன இருக்கு? சொத்து என்னையா பெரிய சொத்து? என்கிட்ட இல்லாத சொத்தா? பையன்ட்டு இருக்க பெரிய சொத்தே படிப்பு தான். இந்த ஒரு படிப்பு இல்லைன்னு இன்னமும் சில பயிலும் என்னை அசிங்கப்படுத்துறானுவ. அதனால தான் என் பிள்ளைக்கு படிப்புல கூடுன மாப்பிள்ளையா பார்த்து வச்சிருக்கேன். ஓஹோ, அந்த சொத்து இருந்தா போதையா? சரியா சொன்ன முருகேசா. யாரு கண்டா, கடவுள் புண்ணியத்துல ரெண்டு பேரும் கலெக்டர் ஆயிட்டா? ஒரே வீட்டுல மகளும் கலெக்டர், மருமகனும் கலெக்டர், எம்பட்டு பெருமையா இருக்கும். சரிதான், யோசனை இல்லாம எதையும் செய்ய மாட்டான்ல இந்த முருகேசன். ஏங்க, என்ன உங்களுக்கு இந்த நிச்சயத்துல ஓகே தானே? ஏன் இப்படி ஒரு கேள்வி கேக்குறேன்? இல்ல, திடுதப்புன்னு ஒத்துக்கிட்டீங்களே, அதான் எனக்கு ஆச்சரியமா போச்சு. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் குருட்டு பையனா? எனக்கும் மண்டையில இருக்கு, நானும் யோசிப்பேன். பையனா அவளுக்கு பிடிச்சிருக்கு, படிச்ச பையன் வேற, வேற என்ன வேணும்? சரிதாங்க, இந்த ப்ளூ கலர் புடவையில நீ தான் கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கிற. போங்க. அட, நிசமாதான் சொல்றேன், வந்ததுல பாதி பேரு உன்னதான் பொண்ணுன்னு நினைச்சிட்டாங்க. நாங்களா பொண்ணு மாதிரி இருக்கோம், நீங்க தான் மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. அப்ப என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே இப்பவும் இருக்கீங்க. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. என்னடி ஐஸ் வைக்கிற? நான் என்னத்துக்கு ஐஸ் வைக்கணும், மதுர வீரன் கணக்கா இருக்கீங்க. இந்த ஒண்ணு போதும் இந்த ஜென்மத்துக்கு. என்ன வெறப்பாகறீங்க? எரித்தாப்புல போட்டோ பிடிக்கிறாங்க. அதான பார்த்தேன். ஏங்கா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே வயித்துல தானே பிறந்தோம். நீ மட்டும் இம்புட்டு அழகா இருக்க, நான் அப்படி இல்லையே. உனக்கு என்னடி குறைச்சல், நீயும் அழகுதான். சும்மா சொல்லாத, நான் ஒன்னும் உன் அளவுக்கு அழகு இல்லல்ல. நான் கொஞ்சம் அம்மா மாதிரி, நீ கொஞ்சம் அப்பா மாதிரி, ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி அழகுதான். இன்னும் பட்டு புடவைலாம் கட்டினது பயங்கர அழகா இருக்க. அழகுற ஊர்ல இருக்கா பார்த்து பெருமூச்சு விட்டு விட்டு இப்ப கடைசியில அக்காவை பார்த்து பெருமூச்சு விடுறியா? போடா, மனசுல முதல்ல நல்லா தானே, ஆட்டோமேட்டிக்கா முகம் ஜொலிக்கும். எங்களுக்கு தெரியும், போ. இது வேணாண்டி, இப்ப எதுக்கு நீ அவ கூட சண்டை பிடிக்கிற? பின்ன என்னக்கா, சும்மா புடவை பார்த்து, நகைய பார்த்து, கண்ணை பார்த்து, மூக்க பார்த்து புசு புசுங்குது. விடுறா, நம்ம தங்கச்சி தானே. நீ தான் சொல்லணும் தங்கச்சி தங்கச்சின்னு. அவனுக்கு உன் மேல இருக்கிற பாசம் என் மேல ஒண்ணும் கிடையாது. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? எங்க அவனை சொல்ல சொல்ல பாப்போம். என்னோட ரெண்டு கண்கள் நீங்க தான், அதுல எது பெஸ்ட்னு சொல்ல முடியும். ஃப்ராட். அந்த வள்ளியம்மா பொண்ணு மினிக்கிட வந்து நிக்கிறா. யாரு அந்த திருட்டு மாங்கவா? அவதான். இப்போ என்னன்னு பாரு. இந்த பாக்குறேன். அவளை எப்படி டீல் பண்ணணும்னு கரெக்டா உனக்கு தாண்டா தெரிஞ்சிருக்கு. அவளை விடுக்கா, செம அழகா இருக்க. போடாடி கா, பொய்யெல்லாம் இல்லக்கா, நிஜமான தான். ஆமா ஆமா, சொன்னாங்க சந்தையில 4 பேர். என்னக்கா நீ இன்னைக்கு அட முடிக்கிற? சாரிப்பா, நான் ஒத்துக்கிறேன், நான் அழகுதான். நீ என்னக்கா ஒத்துக்கிறது? வெளியே ஒருத்த உட்காந்துருக்கானே தேன் குடிச்ச நரி மாதிரி, அவன் முழிய பார்த்தாலே தெரியுது. யாரு? தினேஷ சொல்றியா? அவனதான். ஏங்கா, நிஜமா அவன் உனக்கு ஓகேவா? ஏன் திடீர்னு இப்ப வந்து கேக்குற? இல்ல, பையன் கொஞ்சம் படிச்சிருக்கேன், ஆனா கொஞ்சம் கின்னு இல்லையே. கின்னுனா எப்படி? இல்லக்கா, அவனை பார்த்தா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிற படிக்கிற பசங்க மாதிரி இருக்கான். அதான்க்கா, லைட்டா தொம்மையா. டேய் சும்மா, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். அந்த ரஜினிகாந்தே மாப்பிளே வந்தாலும் நீ சும்மா இருந்தா சொல்வ. ஏன்னா பிரச்சனை மாப்பிள்ள கிட்ட இல்ல, உன்கிட்ட தான் இருக்கு. நீ ஓவர் கான்பிடன்ஸ்ல உங்க அக்கா தான் உலக அழகின்னு நினைச்சிட்டு இருக்க. அக்கா. என்னடா, நீ சந்தோஷமா இருக்கல? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப விடு, குமுதா ஹாப்பினா அழகுற ஹாப்பி தான். அக்கா, இந்த கல்யாணத்துல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லு. என்ன? தினேஷ் வீட்டோட மாப்பிளையா இருக்க போறாரு, அதானே? அதேதான். காலம் பூரா நீ தானே கதவை திறந்து விட போற, அது போதும் எனக்கு. நல்ல அக்கா. ரேவதி, ரெடி ஆயிட்டியம்மா? ரெடிமா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. வா போல. எல்லாரையும் கும்பிட்டுக்கம்மா. இங்க பாருங்கப்பா, எங்க வீட்டுல ரேவதினா ரொம்ப விசேஷம். இது அவளோட கல்யாணம், மாப்பிள்ள வீட்டுக்காரங்க என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம், யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், மாப்பிள்ள எங்க வீட்டோட இருக்கணும், அவ்வளவுதான். மாப்பிள்ளையே வீட்டோட இருக்க சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னத்தை கேட்டு என்ன ஆக போகுது? எங்க
பாருங்க, தினேஷ் என் அண்ணன் பிள்ளை. அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் உழைப்புல படிச்சு வசந்த பிள்ளை. அவன் கூட பிறந்தது யாரும் கிடையாது, அவன் ஒத்த பிள்ளை தான். அவனுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ரெண்டு பேருக்குமே ஊர்ல வீடு நிலம்னு எல்லாமே இருக்கு. ஆனா அவன் கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு நிறைய போறது இல்ல. இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவும் பாசத்தோட இருந்தா போதும். வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாலும் ஒரு நல்ல நாள் பொழுதுன்னு எங்களை வந்து பாத்துட்டு போனா அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான். வேற எந்த ஆசையும் எங்களுக்கு இல்லைங்க. என்ன சம்பந்தி, இவ்வளவு பெருந்தன்மை நீங்க யோசிக்கிறப்ப நாங்க யோசிக்க மாட்டோமா? இவர் எங்க மாப்பிள்ளைனா நீங்க ரெண்டு பேரும் எங்க சம்பந்தி. மாப்பிள்ளைய எப்படி பாத்துக்கிறோம் அதே மாதிரி உங்க ரெண்டு பேரையும் கடைசி வரைக்கும் பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அது போதுங்க. எங்க பொண்ணு படிச்சவளா இருந்தாலும் எல்லாரையும் அனுசரிச்சு போற மாதிரி தங்கமான பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கே புரியும். அப்புறம் என்ன, ஓலையை வாச்சிட வேண்டியதானே? ஒரு நிமிஷம், முருகேசன் வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு செலவு இல்லாம கல்யாணத்தை முருகேசன் முடிச்சுட்டான்னு யாரும் யோசிக்க வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு தனியா காரு, மதுரையில இருக்கிற என்னோட ரெண்டு பெரிய வீடு, தென்னந்தோப்பு, விவசாய நிலத்துல நாலுல ஒரு பகுதி, எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிடறேன். 150 பவுன் நகை, 25 லட்சம் ரொக்கம், அது தனி. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? முருகேசன் முருகேசன் தான். ஊர் கல்யாணத்துக்கே 1 பவுன் 2 பவுன் யோசிக்காம போடுறவன் அவன் புள்ள கல்யாணத்துக்கு விட்டுருவானா? அப்புறம் என்ன, ஓலைய வாசிங்க, தட்ட மாத்துங்க. ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு ரேவதிய ரொம்ப பிடிச்சிருக்கு. காசு பணம் எல்லாமே நான் சம்பாதிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா அப்பா இல்லாம தனியா வளர்ந்தவனா? சொந்த பந்தம் தான் எனக்கு முக்கியம். நீங்க தர காசு பணம் எனக்கு முக்கியம் இல்ல. மரியாதை இல்லாம பேசிட்டேன்னு யாரு நினைச்சிட வேணா? மனசுல பட்டத சொன்னேன். நிச்சயதார்த்த பத்திரிக்கை படிக்க போறேன், எல்லாரும் கேளுங்கோ. ஸ்ரீராம ஜெயம், குலதெய்வம் துணை, மதுரை திருமங்கலம் பாண்டி விஜயா தம்பதியரின் மகன் திருநிறை செல்வன் தினேஷ் என்கிற வரனுக்கு, மதுரை மேலூர் முருகேசன் வடிவு ஆகியோரின் மகள் திருநிறை செல்வி ரேவதி என்கிற கன்னிகையை கன்னிகாதானம் பாணிகிரகணம் செய்து கொள்ள இறை அருளாலும் பெரியோர்களாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முகூர்த்த நாளும் இடமும் பின்னர் அறிவிக்கப்படும். சுபம் 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 சதமானம் பவதிஷதாய புருஷேந்திரி ஆயுஷேந்திரிய. ரெண்டு பேரும் தட்ட மாத்திக்குங்கோ. தானியம் ஜதசம் வச்சரம் தீர்க்கமாயு. பச்சை புளிக்கு தாலி கூத்துனாக ஊத்திக்கிருக்க ஊத்துற. மாப்பிள, சரக்குல தண்ணிய ஊத்தாம குடிக்கிற மாப்பிள. ஆஹா, அவ்வளவுதான். இல்லடா, அமிர்தியா இருக்க காலியாயி போச்சுப்பா. அது எப்படியா காலியாகு? ஏப்பா, நீ வந்து உக்காந்ததுல இருந்து சொன்ன ஒரே விஷயம் ஊத்ரா ஊத்ரா ஊத்ரா. அது என்ன அடிப்பைப்பா அடிச்சு அடிச்சு எடுக்கிறதுக்கு? ஒருவேளை குறுக்க போகுது, நீ குடிச்சு விட்டியா? பர்றா மாப்பிள, சாமி சத்தியமா நான் குடிக்கல. பூசாரி சொல்லு. நெஞ்சுக்குள்ள என்னமோ ஒண்ணு பண்ணுற பூசாரி. ஒரு புள்ள ஒன்னா அடிச்சா? அது இல்லடா, மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்குடா. ஏன்டா பூசாரி அப்படி இருக்கு? மனசுன்னு ஒண்ணு இருந்தா அப்பப்ப சந்தோஷமோ துக்கமோ இருக்கிறது தானே? எனக்கு என்னடா? என் கிட்ட கேட்டா நீ தான் சொல்லணும் என்ன துக்கம்னு. எனக்கு துக்கம் எல்லாம் ஒண்ணு இல்லை, ஐ ஆம் ஹாப்பி. எனக்கு என்னடா உடச்சல? ஏய், நீ என்னடா, நான் குடிக்க ஆரம்பிச்சதுல குறுகுறுன்னு பாத்துக்கிறேன்.
உன் மனசுக்குள்ள என்ன பண்ணுதுன்னு உனக்கு தெரியலையா? என்ன பண்ணுது? அந்த புள்ளைக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம், உனக்கு மனசு வலிக்குது, கரெக்டா? தப்பு. அந்த பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் என் மனசு எதுக்குடா வலிக்குது? அளவரோட அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது, என் நண்பனோட சகோதரிக்கு திருமணம் ஆக போகுது, அதுக்கு நான் சந்தோஷமா சந்தோஷமா இருக்கேன்ற கண்ணுல தண்ணி வருதே. அது ஒண்ணும் இல்லடா, இந்த நெத்திலி மீனை திண்டு விட்டு கண்ணுக்குள்ள கைவிட்டேன். இந்த கண்ணீர் கண்ணுல இருந்து வரல, உன் மனசுல இருந்து வருது. பூஜாரி அழுவியா வருதுடா பூஜாரி. ஆம்பளன்றா அழுவ கூடாதுல்ல? அப்படிலாம் எதுவும் இல்லையே, தாராளமா அழுவலாம். இந்த எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் கூட என்னமா அழுவாங்க தெரியுமா? அப்ப அழுகலான்ற? அழுதுறேன். இந்த பார், கண்ணீரும் வாந்தி ஒண்ணு மாப்பிள, ரெண்டுமே வெளியில வரலனா உள்ள கிடந்து உலட்டிக்கிட்டு வரும். உடச்சு விட, கழுத போட்டு வெளியில. பூஜாரி எனக்கு அழுகும் போல இருக்குடா, ஆனா வர மாதிரி முடியுதா? முயற்சி பண்ணி அழுதுரு. அப்படின்னு செய்ய ஏதோ ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு? ஏதாச்சும் ஒன்றும் பாடுற. ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவே, உன் காலடி ஓசையிலே. எப்பா சத்தி? சத்தி சரி சொல்லுப்பா. சரி அட சொல்லுப்பா. ஏண்டா ஏண்டா எப்பயுமே மனசு நடக்காத விஷயத்துக்கு கிடைக்காத பொருளுக்கு ஆசைப்படுது? அதான்ப்பா மனசு.